வணக்கம், நான் சுரேஷ் ஆழ்வார் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்தியாவை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இந்தியாங்கிற இந்தியான்னு சொன்னால் நியூமராலஜிபடி ஐஎன்டிஐஏ, அது வந்து கூட்டுத்தொகை வந்து 12 வரும். 12ங்கிறது 1, 2, 3. இது வந்து தேவகுருவோட அம்சம். தேவகுரு வந்து பொதுவாக சாந்தமானவர், நாடு அபகரிக்காதவர், அடுத்தவர் தொலைக்கு போகக்கூடாதுங்கன்னு நினைக்கிறவர். ஆனால் இது குருவோட வம்சம். இப்போ நம்பரில் வந்து 1, 2, 3, 4 பத்து வரைக்கும் 9 வரைக்கும் இருக்குது. அதில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி எல்லாம் குருவோட அம்சம். அதே மாதிரி 9ஆம் தேதி, 8ஆம் தேதியும் குருவோட அம்சம். அதில் 2ஆம் தேதி மட்டும் அசுர குருவோட அம்சத்தில் வரும். அதாவது 4, 7, 6 அதில் ரெண்டும் சேர்ந்துருது. ஏன்னா வந்து அசுர குரு வந்து 6ஆம் தேதி, இதில் வந்து தேவகுருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாதுங்கிறனால இவர் அசுர குரு பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்தியா 3ங்கிறனால என்ன விசேஷம்னா, பொதுவாக வந்து ஆசிரியர் மாதிரி குரு மற்றவங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதுனால, இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் நமக்கு என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அதற்கு குரு தேவகுருவான 3ஆம் நம்பருக்கு அசுர குருவான 6ஆம் நம்பர் எதிர் நம்பர். அதனால தான் சைனா வந்து நம்மகிட்ட மோதல் போக கடைபிடிக்குது. பக்கத்தில் உள்ள பாகிஸ்தானும் ஒரு அசுர நம்பர் தான், அதாவது கேதுன்னு சொல்லுவாங்க 7ஆம் நம்பர், அதுவும் நம்மகிட்ட மூண்டு பிடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த நம்பர் மாற்றம் வந்து அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு இந்தியாங்கிறது எதிர் நம்பர்னால நமக்கு நிறையா விஷயம் கிடைக்கல கிடைக்கலங்கிறோம். இப்போ வந்து அதுக்கான இது நிறையா மாற்றங்கள் தமிழகத்துக்கு வரப்போகுது.